சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் April 15. சங்கம யுகத்தை உத்தமத்திலும் உத்தமமானது என்று ஏன் கூறப்படுகிறது? தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவதால் கூறப்படுகிறது. யாரை முதலில் பக்தி செய்தார்கள்? சாந்தி தாமத்திற்கு அழைத்து சென்ற ஈஸ்வரனை பக்தி செய்தார்கள். தனக்குத்தானே என்ன பேச வேண்டும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்க கூடியவரை நாம் சந்தித்து விட்டோம், அவர் நமக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார் என்று பேசிக்கொள்ள வேண்டும். எந்த பயிற்சி செய்ய வேண்டும்? இந்த தேகத்தை மறந்து இதிலிருந்து தனியாக பயிற்சி செய்ய வேண்டும். யார் தூய்மையான உலகத்தில் ராஜ்யம் செய்ய முடியும்? பரமாத்மாவை அறிந்து பிராமணன் ஆனவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ராஜயோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ராஜயோகிகள் சுகதாமம் செல்ல முயற்சி செய்கிறார்கள், ஞானிகள் முக்திதாமம் செல்ல முயற்சி செய்கிறார்கள். பிரம்மா சரஸ்வதிதான் விஷ்ணு ஆகிறார்கள், சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இப்போது பாரதத்தில் இரத்த ஆறு ஓடும், மீண்டும் இதே பாரதத்தில் பாலாறு ஓடும். Thank you.